இவர் தான் ரங்கநாதன் ஆசாரி. இவரை பற்றி நம்ம ஏன் பார்க்க போகிறோன்னா, இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்குற விதத்தில், அதாவது நம்ம கும்பகோணத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிங்கம்பேட்டையில் நாதஸ்வரம் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அது ரங்கநாதன் ஆசாரி அவர்கள் தான். அவர் பாடுபட்டு இப்போ அவங்க வழி வழியே தலைமுறையில் வந்து அஞ்சாவது தலைமுறையில் உள்ள சதீஷ் பிரகாஷ், அதாவது அவங்களோட தலைமுறையில் வந்த ரெண்டு பேர் தான் சதீஷ் பிரகாஷ் என்பவர். அவங்க இப்போ ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணி நாதஸ்வரம் செய்கிறதுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆறாவது தலைமுறையாக, அதாவது அவங்க பையன் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, நான் என் பையனுக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுப்பேன், இந்த கலையை நான் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசுறது எனக்கு ரொம்பவே வந்து இதாக இருந்துச்சு. ஆறாவது தலைமுறையாக அவங்க பையனை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வணக்கம், என்னோடய பேர் சதீஷ். நான் வந்து நரசிங்கம்பேட்டை தச்சந்தூரில் வசிக்கிறேன். எங்கள் அப்பா வந்து செல்வராஜ், எங்கள் தாத்தா பேர் வந்து ரங்கநாதன் ஆசாரி. நாங்கள் வந்து வாழடி வழியாக பாரம்பரியமாக அந்த நாசுவம் செய்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நானும் தம்பியும் இப்போ வந்து செய்கிறோம். என் தம்பி பேர் வந்து பிரகாஷ். நாங்கள் வந்து ஐந்தாவது தலைமுறையாக அந்த நாசுரம் செய்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். சுத்தம் மத்தியமும் பேசுகிற நாசுரத்தை வந்து ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த நாசுரத்தை வந்து 1943 எங்கள் தாத்தா நாசுரத்தை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. விபத்து காலத்துக்கு முன்னே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ அஞ்சாவது தலைமுறையாக நானும் என் தம்பியும் நாசுரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தாத்தா தான் வந்து சுத்தம் மத்தியமும் பேசுகிற நாசுரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த நாசுரம் தான் இது. இது சுத்தமத்தியமும் நாசுரம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திமிரி நாசுரம்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரதிமுத்தியமும் அந்தமாரி அது வந்து அந்த இப்போ உள்ள நாசுரத்துக்கும் அந்த நாசுரத்து என்ன வித்தியாசம்னா, அந்த நாசுரம் வந்து அளவில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமத்தியம் நாசுரம் வந்து எங்கள் தாத்தா கண்டுபிடிச்சி, அந்த சுத்தமத்தியம் நாசுரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருவாவடுதுறையில் வந்து டிஎன் ராஜரத்னம் பிள்ளைங்க ஒரு நாசுரம் இருந்தாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க வாசித்து கொடுக்குறாங்க. அவங்க வாங்கி பார்த்து வாசிச்சுட்டு அவங்க மனசு அவங்களுக்கு வந்து அதோட ஒரு பெரிய சந்தோஷமா எப்படி சொல்றேன்னு தெரியல. அதேமாரி நான் இது வரைக்கும் எத்தனையோ போயிட்டு நாசுரம் வாங்கி வாசிச்சு பார்த்துருக்கேன், ஆனால் இதுமாரி எங்கேயும் வாசிக்கக்கூடிய மாதிரி நாசுரம் எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நாசுரம் அவங்க அந்த டிஎன் ராஜரத்னம் பிள்ளைன்றவங்க இறக்குற வரைக்கும் எங்கள் தாத்தாவோட நாசுரம் தான் வாசிச்சிருந்தாங்க. எங்கள் தாத்தா தான் வந்து சுத்தமத்தியம் பேசுகிற நாசுரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க வந்து 1943 இந்த சுத்தமத்தியம் பேசுகிற நாசுரம் பாரி நாசுரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவோட நண்பர் ஒருத்தவங்க டிஎன் ராஜரத்னம் பிள்ளைங்க திருவாவடுதுறையில் நாசுரத்து வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட நாசுரத்தை வாசிக்க வேண்டி கொடுத்து வாசித்து பார்த்தோன்னா அவங்க வாங்கி வாசித்து பார்த்துட்டு, நானும் இது வரைக்கும் எங்கெங்கேயும் நாசுரம் வாங்கி வாசிச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த நாசுரத்தில் வாசித்த மாதிரி வேறு எந்த நாசுரத்துலையும் வாசித்தது இல்லை, எனக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க சாவர வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசுரத்தை தான் அந்த எங்கள் தாத்தா கண்டுபிடிச்ச அந்த சுத்தமத்தியம் பேசுகிற நாசுரத்தை தான் வாசிச்சிருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து காரக்குறிச்சி அருணாச்சலம், அப்புறம் குளிக்கரை பிச்சப்பா, அப்புறம் பொன்னுசாமி, அதுமாரி நிறைய நாசுரத்தினருக்காகவே எங்கள் தாத்தா நாசுரம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் தாத்தாவோட நாசுரம் தான் வாசித்ததுனால அவங்க வந்து கைப்பட ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. எங்கள் அந்த நாசுரம்
நான் வந்து இவங்க இதுமாரி தச்சந்தர்வில் வந்து நரசிங்கம்பேட்டை நாதஸ்வரம் வந்து தான் வாசிச்சுட்டு இருக்கேன். நரசிங்கம்பேட்டை தான் நரசிங்கம்பேட்டை தச்சந்தர்வில் செய்யலாம் சொல்லுவோம். அதேமாரி எங்கள் தாத்தா பேருங்களா சாரி ரங்கநாத சாரி செய்யலாம் சொல்லி தான் நான் இப்போ வரைக்கும் வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த நாதஸ்வரத்தை தவிர நான் வேறு நாதஸ்வரமும் வாசிச்சு பார்த்து கிடையாது. வேறு நிறைய இடத்துல நாதஸ்வரம் வாசிச்சிருக்கேன். ஆனால் அந்த அந்த ஒரு நாதஸ்வரத்தில் வாசிக்கக்கூடிய இது வேறு எந்த நாதஸ்வரத்தையும் கிடைக்காது. அந்த ஒரு சந்தோஷமும் அந்த அதை சொல்ல முடியாத அவ்வளோ வந்து ஒரு பெருமை. அதேமாரி ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அதுமாரி எங்கள் தாத்தாவுக்கு வந்து கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது உதவி பண்ணணும் சலுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் வந்து ஒரு கோரிக்கை மாரி எழுதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 1955 வந்து காமராஜர்கிட்ட வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு கைவினை பொருள் செய்கிறது வந்து பட்டமளிப்பு நாவே செஞ்சாங்க. தாத்தா வந்து 1918 பிறந்தாங்க. 2002 இறந்தாங்க. தாத்தா இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா இருக்கும்போதுலேருந்து வந்து அப்பா 10th ஸ்கூல் முடிச்சுட்டு தாத்தா கிட்ட வேலையை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவும் அதேமாரி தாத்தா மாரி நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. தாத்தா இறந்ததுக்கப்புறம் அப்பா தனியாக வந்து அப்பாவும் இன்னொருத்தங்க அப்பாவோட கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தங்க அவங்க பேரும் செல்வாங்க தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் காலேஜ் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோம். இடையில அப்பாவோட தம்பி வேலை செய்வாப்பில் நானும் அதேமாரி இடையில போய் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி காலேஜ் முடிச்சுட்டு அப்பாவோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நீங்க சுத்துங்க. நீங்க எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து இ அறிவு சுடர். எனக்கு மயிலாடுதுறையில் என்னுடைய சொந்த ஊர் மயிலாடுதுறை. நான் ஒரு 20 வருஷமாக நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர்கள் வந்து 2 பேர். ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டவங்களோட பேர் வந்து இஞ்சிக்குடி கலைமாமணி இஎம் சுப்பிரமணியம் சார். அவங்கள்ட்ட வந்து ஸ்கூலில் கற்றுக்கிட்டேன். திருவாரூர் மாவட்ட அரசியல்படியில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் குருகுல வாசப்படி நாதஸ்வர சக்கரவர்த்தி கலைமாமணி கீழ்வேலூர் என்ஜிஜி கணேசன் ஐயா அவங்கள்ட்ட வந்து 2 வருஷம் குருகுல வாசப்படி கற்றுக்கிட்டேன். நான் மயிலாடுதுறையில் உள்ள வெறுமை ஆதீனம் சொந்தமான வள்ளலார் கோவிலில் வந்து ஒரு 6 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வெளிநாடு போயிருக்கேன். சிங்கப்பூரில் கிருஷ்ணன் கோவிலில் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் தாய்லாந்தில் நவராத்திரி ஃபெஸ்டிவல் நடக்கும் ஒரு 10 நாளைக்கு, அதுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் மொரிஷியஸ் போயிட்டு வந்தேன். ஒரு 6 மாதத்துக்காக மொரிஷியஸுக்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு வந்து கொடுத்த அவார்டு பேர் வந்து இசை மணி, யுவகலா பாரதி, சப்தஸ்வர சாம்ராட், இசை மாமணி அப்படிங்கிற பட்டாலாம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நாதஸ்வரம் வந்து ஒரு கட்டையிலேருந்து 6 கட்டம் வரைக்கும் இருக்கு. இப்போ உள்ள நடைமுறையில் உள்ளது என்னென்னா பாரியும் திமிரியும் அப்படின்னு. பாரி அப்படின்னா பெரிய நாதஸ்வரம் 2.5 கட்டை, திமிரி அப்படின்னா 3 கட்டை சின்னது. அது இப்போ உள்ள நடைமுறையில் வந்து நடைமுறை உள்ளது வந்து 2.5 கட்டையும் 2 கட்டையும் 3 கட்டையும் தான் எல்லாரும் இப்போ வாசிட்டு இருக்காங்க. எல்லா கோயிலையும் வாசிட்டு இருக்காங்க. இந்த இப்போ நம்ம திருவாரூரில் வந்து கல்நாதஸ்வரம் வாசிக்க இப்போ வரைக்கும் நடைமுறையில் உள்ளது வாசிப்பாங்க. அந்த கல்நாதஸ்வரத்தில் வாசிக்கிறவங்க அங்கே இருக்காங்க. அந்த ரெண்டே ஊரில் தான் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஒன்று நம்ம திருவாரூர்லேயும் கும்பகோணத்துலேயும் இருக்குது. இப்போ இந்த ராக வகைகள் அப்படின்னா 72 மேடை கருத்தா, 36 ராகம் சுத்த மத்திம ராகம், 36 ராகம் பிரதிமத்திம ராகம். அந்த ரெண்டு வகைப்படும், சுத்த மத்திமம் 36, பிரதிமத்திமம் 36, ரெண்டு சேர்த்தா 72 ராகம், 72 மேலகர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு வந்து 36 தான்
நடைமுறையில் இருக்குது. எல்லாமே நிறையா இருக்குது. ஒரு ராகன் பார்த்தீங்கன்னா நிறையா போயிட்டே இருக்கும் கடல், அது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் தான் இப்போ எல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் காலசந்தி அப்படின்னு நடக்கும். காலையில் நடக்கிற ஃபஸ்ட்டு பூஜை விஷகாலம் அப்படின்னு சொல்லி அதான் ஃபஸ்ட் நடக்கும். அதுக்கு பூபால ராகம் வாசிப்பாங்க. காலசந்தி அதுக்கு வந்து இந்த மாயமாடோட ஆரபி ராகம் அதெல்லாம் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் உச்சிக்காலம் மத்தியானம் அதுக்கு வந்து நாட்டுக்குறிஞ்சி ராகம் தன்னியாசி அந்த ராகம்லாம் வாசிக்கலாம். அந்த பூஜை முடிஞ்சோன்னா சாயந்தரம் அதுக்கு பேர் வந்து சாயர்ஷ அப்படின்னு பேர். சாயந்தரம் நடக்கக்கூடிய பூஜைக்கு அதுக்கு வந்து ஹம்சத்வனி கல்யாணி தோடி பைரவி அதுமாரி ராகம்லாம் வாசிக்கலாம். நைட்டு சுவாமி வந்து பள்ளி அறைக்கு சாமி போகும். அதுக்கு வந்து நாதஸ்வரம் மட்டும்தான் வாசிப்பாங்க, தவிழ்காரங்க வாசிக்க மாட்டாங்க. அந்த அதுக்கு வந்து நீலாம்பரி ஆனந்த பிறவி அந்த ராகம்லாம் வாசிக்கணும். அந்த ராகம்லாம் வாசித்து அதோட பூஜை முடிஞ்சிடும். கோயிலுடைய இதுதான் பார்மாட்டு முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில கோயிலில் வந்து சாமி புறப்பாடு நடக்கும். சுவாமி புறப்பாடு நடக்கும்போது சுவாமி வந்து அலங்காரம் பண்ணி அலங்கார தீபார்த்தனம் நடக்கும். அப்போதைக்கு கீர்த்தனை வாசிப்பாங்க. சுவாமி புறப்பட்டு வெளியில் வரும்போது மல்லாரி அப்படின்னு வாசிப்பாங்க. மல்லாரி தான் எல்லா ஊருக்கும் எல்லோரும் பெருமை. இதில் மயிலாடுதுறையில் குறிப்பிட்டு சொன்னோம்னா மயிலாடுதுறையில் வந்து துலா உற்சவம் நடக்கும். அந்த துலா உற்சவத்தில் வந்து வள்ளலார் கோயில்லையும் சரி பெரிய கோயில்லையும் சரி இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா லாஸ்ட் நாள் என்ன செய்வாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு 50 நாதஸ்வரம் 50 தவில் வச்சு மல்லாரி வாசிப்பாங்க. இந்த மயிலாடுதுறையில் இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதேமாரி சிதம்பரத்துலேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த நடைமுறையிலே உள்ளது. அந்த கண்டிப்பாக சாமி வெளில வந்தால் மல்லாரி வாசிக்கணும். பெரிய மல்லாரி சின்ன மல்லாரி கட மல்லாரி தீர்த்த மல்லாரின்னு இவ்வளோ பல வகைகள் இருக்குது. மல்லாரி கண்டிப்பாக வாசிக்கணும். சாமி வெளில வந்தால் மல்லாரி வாசிக்கிறது தான் முறை.